இன்னைக்கு நாம நூரிஸ் கிச்சன்ல பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ஒரு பொடி, தக்காளி ரெண்டு, காஞ்ச மிளகாய் அஞ்சுல இருந்து ஆறு எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது போல நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 10 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை போகிற வரை நல்லா கொதிக்கணும். அதனால் 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சட்னி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.